ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பை ஜெய். நான் உங்க ஜெய்ஸ்ரீ, உங்க தனிமைக்கு திகிலா இருக்கட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலான எடுத்துட்டு வந்திருக்கிற படம் The Sound of Silence. 2023ல வெளிவந்த இந்த படத்தோட கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வாழ்ந்த ஒரு குடும்பம் யூஸ் பண்ண ஒரு ரேடியோ. அந்த ரேடியோவை ஆன் பண்ணாலே அந்த குடும்பத்தில் இறந்து போன பேய்களுக்கு பிடிக்குது. அப்படி அந்த ரேடியோவை தெரியாமல் தற்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அதை ஆன் பண்ண, அது உள்ளேருந்து வர பேய்ங்க அவங்கள என்ன பண்ணுச்சு அப்படின்றத நிறைய அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் பட்டு 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 பட்டுன்னு பேய் வர சீனோட சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே அந்த கதையோட உங்களை பார்க்க வந்துட்டு நேராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். கதைக்குள்ளே போகிறது என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே எனக்கு முக்கியம். ஓகே, கதையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கதையோட ஃபர்ஸ்ட் சீன்ல பீட்டர் அப்படின்றவர் அவருடைய அட்டைக்குல பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவரோட ஹாபி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுல கிடைக்கக்கூடிய பழைய பொருட்கள் எடுத்து அதை வந்து சீர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் பண்றதுலதான் இவருடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இப்ப இவருக்கு இந்த வீட்டுல கிடைச்சது ஒரு பழைய ரேடியோ. அந்த ரேடியோ பாக்குறதுக்கே டிஃபரெண்டா இருக்கிறதால அந்த ரேடியோ எப்படி பிக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அதை அவர் நோண்டிட்டு இருக்கும் போது கட் பண்ணி கீழே கிச்சன்ல காட்டினா மார்கரேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு உமன் இருக்காங்க. இவங்க தான் பீட்டரோட வைஃப். கீழே தன்னுடைய ஹஸ்பண்ட் கோசரம் கேக் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு இருக்கும் போது டிவி பார்த்துட்டு நல்லா ஜாலியா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கடா இவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி சமையல அப்படியே விட்டுட்டு மேல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இது பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, இதை பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நல்லா தான் இருக்கு, சரி 15 நிமிஷத்துல டின்னர் ரெடி ஆயிடும், கீழே வந்துருங்க என்ன சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து போறாங்க. அப்படி அவங்க அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா எப்படியோ அவர் இந்த டிவைஸ் வந்து பிக்ஸ் பண்ணிட்டார் போல இருக்கு. பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்தா அதுல ஏதோ பழைய பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்படி அந்த பழைய பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுல டிக்கு டிக்கு நடிச்சிட்டு இருக்க அந்த கெடிகாரம் இருக்கு இல்லைங்களா, அந்த நொடிமலோட சத்த சைலண்ட் ஆகுது. கீழே டைனிங் டேபிள் கிட்ட ஓடிட்டு இருந்த டிவி ஒரு மாதிரி பொறப்புறன்னு ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயிட்டு திடீர்னு சிக்னல் கட் ஆக என்னடா ஆச்சு இந்த பிக்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒய்ஃப் கீழே போடுவாங்க, அந்த டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு பீப் சவுண்ட் கேக்குது. ஓவன்ல கேக் வெந்துருச்சு போல இருக்கு. அந்த கேக்கை எடுத்து வெளியில வச்சுட்டு சர்வ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல இங்க கட் பண்ணி மேல கட்டுறாங்க. நல்லா தான் பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா குவைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாரரான சவுண்டோட அந்த ரேடியோல இருந்து ஒரு சவுண்ட் வருது. நல்லா ஒத்து போய் கிட்ட கேட்டா திரும்பி அதே பி குவைட் அப்படின்ற சத்தம் கேட்கவே பீட்டர் பயந்துறாரு. அப்படி பயந்துட்டு பட்டுன்னு என்ன பண்ணாரு, அந்த ரேடியோ ஆஃப் பண்ணிட்டாரு. இருந்தாலும் கியூரியாசிட்டி தாங்க அது என்ன சத்தம்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டு அந்த ரேடியோ ஆன் பண்ணா அந்த அட்டிக்கோட மூலையில ஒரு லேடி நிக்கிறாங்க. திரும்ப வாக்குல அதை பார்த்து உடனே திரும்பி ஆஃப் பண்ணிட்டாரு இந்த ரேடியோவை. அதை ஆஃப் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த லேடி மறைஞ்சிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கியூரியாசிட்டியில அது என்னன்னு பாக்குற ஆர்வம் இருக்கு இல்லைங்களா, அதனால திரும்பி அந்த ரேடியோ ஆன் பண்ணா அந்த பக்கமா நின்ன லேடி இப்ப திரும்பி இவங்களை பார்த்து வர ஐயோ விட்டு கத்திர சத்தம் கீழ இருக்கிற வைஃப்க்கு கேட்டுருச்சு. பீட்டர் என்ன நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பேரை கூப்பிட்டுட்டு இவங்க அப்படியே உங்க மாடி படிக்கட்டு பக்கமா வந்து நிக்கும் போது இவர் அலற சத்தம் கேக்குது. இப்படி இந்த சீன் இங்க கட் ஆயிட்டு ஒரு மியூசிக் ஆடிஷன் கட்டுறாங்க. அங்க எம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. பட் அவங்க ரொம்ப வந்து நர்வஸா இருக்கிறதால அந்த இடத்துல அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த தடவையும் உங்களுக்கு சொதப்பிக்குச்சு, ஏன்னா நிறைய இந்த மாதிரி ஆடிஷன் போய் கலந்துக்கிறாங்க போல இருக்கு, ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்படியே மனசு கஷ்டப்பட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தா இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் செபா அப்படின்றவரு இவங்களுக்கு ஒரு சூப்பரா டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவங்க வந்தோடனே அது அழகா பிளேட்டிங் தான் பண்ணி காட்டினா ஒன்னும் இல்லப்பா மூடு சரியில்லை அப்படின்னோட, என்னாச்சு இன்னைக்கு என்னாச்சு திரும்பி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, ஆமா இன்னைக்கும் பேனிக் ஆயிட்டேன் அதனால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னோட, இங்க பாரு நீ சூப்பரான குரல் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு, உனக்கு அவ்வளவு நல்ல திறமை இருக்கு, இது இல்லைன்னா என்ன இன்னொரு சான்ஸ்ல கண்டிப்பா உன் திறமையை நீ வெளிக்காட்டுதான் போற, பயப்படாத அதை பத்தி ஒரி பண்ணாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நல்லா இவங்களை கன்சல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டே இருக்கிற டைம்ல இவங்களுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து போன் வருது. சொல்லுங்கம்மா என்ன அப்படின்னு இவங்க போன் எடுத்து அட்டன் பண்ணி கேட்கும் போது அந்தாண்ட இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல, சரி நான் உடனே உனக்கு கால் பண்றேன் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் உடனே இட்டாலிக்கு போகணும் அப்படின்னு கிளம்புறாங்க. ஏன் உடனே இல்ல நான் போகணும் ஒரு அர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு இவங்களுடைய துணியெல்லாம் வந்து பேக் பண்ணலாம்னு பேக் பண்ணும் போது இன்னொரு பக்கம் இவரும் துணியெல்லாம் பேக் பண்றாரு. இவங்க லைட்டா பாக்குறாங்க, நானும் வரேன் உனக்கு தனியாலாம் விட முடியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி நேரம் இட்டாலிக்கு போறாங்க. போனவங்க நேரம் என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. என்னன்னு பார்த்தா இப்போ ஒரு கப்பல் காட்டினாங்கல்ல பீட்டர் அண்ட் மார்கரேட்டான்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொண்ணு தான் இந்த எம்மா போல இருக்கு.
அப்பாவுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கால் பண்ணவே கடகடன்னு ஓடி போய் அவங்களை பாக்கலான்னு போயிருக்காங்க. போன அம்மா கிட்ட என்னமா ஆச்சுன்னு எனக்கு என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பயங்கர நர்வஸா இருக்காங்க. சரி ஓகே ஒன்னும் இல்ல, நான் போய் டாக்டர் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போறப்ப ஹீரோ அப்படியே பாக்குறாரு ஹீரோயினோட அம்மாவை. அவங்க கையில ஏதோ ஒரு காயம் பட்டிருக்கு, அந்த காயத்தை அப்படியே அவங்க இழுத்து மறைக்கிறாங்க. அதை அவர் அப்படியே அங்க சந்தேகமா பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் போயிட்டு அங்க கேக்குறாங்க டாக்டர் கிட்ட. அவங்க வந்து அந்த ஊர் பாஷையில பேசும்போது அந்த அமெரிக்கனுடைய பொண்ணா நீங்க, அவருக்கு ரொம்ப வந்து பயங்கரமா அடிபட்டிருக்கு, பிரெயின்ல வந்து பிளட் வந்து கிளாட் ஆயிருக்கு, அதனால நாங்க ஐசியூல தான் அவரை வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அவருடைய ரிப்ஸ் எல்லாம் பயங்கரமா உடஞ்சிருக்கு அப்படின்னு அப்பாவை பத்தி அவங்க ரிப்போர்ட் கொடுக்க என்னன்னு பார்த்தா பீட்டருக்கு என்னாச்சுன்னு பாக்க போன அவங்களுடைய ஒய்ஃபை பீட்டர் வந்துட்டு அட்டாக் பண்ணிருக்காரு. அதனால தற்காப்புக்கு அவங்க திரும்பி அவங்களை தாக்க வேண்டியதாயிடுச்சு. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்க நடக்கவே தான் இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அதனால இவங்களும் பாத்தீங்கன்னா போலீஸோட அப்சர்வேஷன்லயும் இருக்க வேண்டியது அவசியம், அதே டைம்ல ஹாஸ்பிட்டலும் இருக்க வேண்டியது அவசியம். சரி நோக்கேன்னு இவங்களை இந்த அப்சர்வேஷன்ல விட்டுட்டு ஹீரோயின் திரும்பி வீட்டுக்கே போறாங்க. அப்படி வீட்டுக்கு போற எம்மாவை திரும்பி அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன அவர் அடிச்சாருந்தா நான் திரும்பி டிஃபென்ஸ் பண்ணேன், ஆனா அந்த டைம்ல பீட்டர் பீட்டரா இல்ல வேற ஒரு ஆளா இருந்தாரு அப்படின்னு அவங்க சொல்ல, சரிமா ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்போ உடம்பு சரியா இல்ல, அது முதல்ல பாரு, எல்லாம் சரியானோட இதை பத்தி நம்ம என்னன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா வீட்டுக்கு போறாங்க. அப்ப செபா வந்து கேக்குறாரு, ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிக்கலாமா அப்படின்னு, இல்ல இல்ல நான் வீட்டிலேயே தங்கிக்கிறேன், ஹோட்டல் தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செபாயும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனவங்க இவங்களுடைய வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறாங்க. அப்ப ஒரு ரெக்கார்டிங் ரூம் இருக்கும், அது நம்ம ஹீரோயின் போல இருக்கு, பாட்டு பாடுறதுக்குலாம் அந்த ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்க போல. அந்த ரூமையும் நம்மளுடைய ஹீரோ கிட்ட காட்டினோட, ஏய் சூப்பரா வச்சிருக்கப்பா வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த வீட்டை சுத்தி பாத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த சம்பவம் நடந்துச்சுல அந்த அட்டிக்கு போய் பாக்குறாங்க. அப்பதான் வந்துட்டு எம்மா சொல்றாங்க, எங்க அப்பா வந்து இந்த பழைய விஷயம் எல்லாத்தையும் நோண்டி எடுத்து அதை சரி பண்றத வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவாரு, இதுதான் அவருடைய பெரிய ஹாபி, பாரு இந்த இடமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பத்தி பேசும்போது லைட்டா என்னங்கன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமாவது. உடனே செபா என்ன சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேரும் சீக்கிரமா சரியாயி வந்துருவாங்க, கவலைப்படாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவளை சமாதானப்படுத்துறதுக்கோசரம், சரி டின்னருக்கு டைம் ஆச்சுல, அது என்னன்னு போய் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே போறான். இங்க மேல இருக்கிறவன் அந்த ரேடியோ வந்துட்டு ஸ்விட்ச் ஆன் பண்றா, ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு பட்டுன்னு என்ன தோஞ்சுன்னு தெரியல, அதை ஆஃப் பண்ணிட்டு கீழே வந்து உட்காந்துட்டு அவங்க அப்பா பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பா அதுக்கு எழுத்தாப்புல இந்த டைப் ரைட்டிங் மிஷின்ல ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு தானாவே என்னாகுதுன்னா டைப் ஆகுது. என்னடா இது ஆட்டோமேட்டிக்கா ஹெல்ப்னு டைப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவதை யோசிச்சுட்டே இருக்கிற டைம்ல அங்கிருந்து ஹீரோ கூப்பிடுறாரு, இங்க பாரு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டஃபே இல்ல, எதை வச்சு நான் சமைக்கிறது, சரி ஓகே நான் இங்கிருந்து பக்கத்துல இருக்கிற இடத்துல போயிட்டு ஏதாச்சும் சமைக்கிறதுக்கோ இல்ல சாப்பிடறதுக்கோ வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய பைசைக்கிள் எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தா வேலெட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டார் போல இருக்கு. நான் கண்டிப்பா காசு கொடுத்துறேன், இந்த இங்க பக்கத்துலதான் இருக்கு வீடு, நான் வந்து தரவானோனே அந்த லேடி நீ யாருன்னே தெரியல, நான் எப்படி உனக்கு ஃபுட் ஆஃபர் பண்ண முடியும், சாரி தம்பி காசு இல்லாம உனக்கு சோறு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி எடுத்துக்க, அட என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவங்களுடைய அந்த சைக்கிளையும் காணும். அடப்பாவீங்களா, இங்கதானே நிறுத்திருந்தா, அதுக்குள்ள எங்கடா போச்சு சைக்கிள் அப்படின்னு அவர் அங்க யோசிச்சுட்டு நடு ரோட்ல நிக்க இங்க கட் பண்ணி வீட்டுல எம்மாவை காட்டுறாங்க. இவங்க போனவங்க இவங்களுடைய ரெக்கார்டிங் ரூம்ல அவங்க ஏற்கனவே பண்ணிருப்பாங்கல்ல ஓல்டு ரெக்கார்டிங், அதெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ரெக்கார்டிங் எடுத்து பிளே பண்ண உடனே இவங்க வீட்டுல ஓடிட்டு இருந்த கிளாக் அப்படியே நின்னு போது, ஏற்கனவே ஆன மாதிரி அப்படியே எல்லா இடமும் சைலண்ட் ஆகுது. இங்க கீழே இந்த பாட்டை போட்டதால வீட்டுல சத்தம் வந்தோடனே மேல இருக்கிற ரேடியோல ஒரு மாதிரி அந்த கிராக்கல் சத்தம் வாங்க கரக்கரன்னு கேட்கல, அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்படி கேட்ட உடனே அதுல பழங்கால ஒரு பேய் பாட்டு ஒண்ணு ஓட ஆரம்பிக்க, இங்க புதுசா ஒரு பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க எம்மாவோட அந்த காதோட ஹெட்போன்ல என்ன ஆகுதுன்னா அந்த பழைய பாட்டு வந்துட்டு இன்டரப்ட் ஆகுது. இது என்னடா சாங் அப்படின்னு அவங்க அதை யோசிச்சுட்டே இருக்கிற டைம்ல ஒரு மிஸ்டீரியஸ் வாய்ல பி குவைட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யார் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி அந்த சவுண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போது மேல இருந்து இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அட்டிக்கு போயிட்டு ஓடிட்டு இருந்த அந்த ரேடியோ சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அங்க நின்னுட்டே இருக்கும் போது பின்னாடியில இருந்து அந்த லேடி வந்து உஷ் பி குவைட் அப்படின்ற மாதிரி ஒரு செய்கை பண்ணிட்டு பட்டுன்னு வந்து அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டாங்க. திரும்பி அந்த ரேடியோவை டர்ன் ஆன் பண்ணிட்டு அத்தே அட்டி கூட அந்த மூலையில பார்த்தா அத்தே அந்த ஹாரிஃபைடு ஃபிகர் டார்க்கா கார்னர்ல நிக்க, அவங்க அப்பா பண்ண வேலையை எம்மாவும் அப்படியே பண்றாங்க, சுவிச் ஆஃப் பண்ணாம உருவம் மறைஞ்சிருது, சுவிச் ஆன் பண்ணோடனே உருவம் வருது. இந்த மாதிரி வந்துட்டே அவங்க கிட்ட வரும்போது என்ன பண்ணாங்கன்னா ரேடியோ இவங்களே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஐயோ இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் இவங்க என்ன பண்றாங்கன்னா கீழே போறாங்க. அப்படி இவங்க கீழே போற டைம்ல இவங்க ஒரு ஆம்பள உருவம் என்ன பண்ணுதுன்னா பின்தொடர்ந்து வருது. அப்படி அவங்க கீழே நடந்து வந்துட்டே இருக்கிற டைம்ல செபா வந்து இவங்களுக்கு கால் அடிக்கிறாரு. அப்படி கால் அடிச்சா என்ன ஆகும், போன்ல சத்தம் வரும்ல, அப்படி மொபைல்ல இருந்து சத்தம் வரும்போது திரும்பி அந்த லேடி உங்க கண்ணுக்கு தெரிய குடுக்குன்னு ஓடி போய் போன் எடுத்தா, போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. அப்படி போன் ஆஃப் ஆன டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு இந்த வீட்டுல சத்தம் கேட்க கூடாது, சத்தம் கேட்டா ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படி இவங்க யோசிச்சுட்டே இருந்தோடனே செபா என்ன பண்ணுவாரு, போன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டோட லேண்ட்லைனுக்கு தானே கால் பண்ணுவாரு. அப்படி அவர் வெளியே நின்று வீட்டோட லேண்ட்லைனுக்கு கால் பண்ண குட்டுக்குடுன்னு ஓடி போய் அந்த போனையும் கட் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோயின். இவரா வெளியில இருந்து கால் பண்ணிட்டு என்ன ஆகுது இவன் ஏன் போன் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவை பத்தி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஆள் என்ன பண்ணிட்டானா மெயின் டோர்ல போயிட்டு அந்த கீ எடுத்துட்டான். அந்த ஆள் அந்த கீயை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்கு முன்னாடி இவங்க குடுகுடுன்னு ஒன்னா திருமணவா அப்படியே இவங்க கழுத்தை பிடிச்சி தூக்கி எட்ட கடிக்கிறான். அதுக்குள்ள அந்த ஆள் என்ன ஆயிட்டானா பட்டுன்னு காத்துல மறைஞ்சிட்டான்.
ஆரம்பிச்சிட்டான். அவன் காத்துல மறைஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஒரு ஜன்னல் கதவு எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. இவங்க வீட்டுக்குள்ளாரே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது. இவங்களும் ஏதேதோ கதவு வழியா வெளியே போலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா தெரிஞ்சிருச்சு, நம்ம வீட்டுக்குள்ள மாட்டிட்டோம்னு சொல்லிட்டு. அதனால கடகடன் இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த டைப்ரைட்டிங் தான் ஞாபகத்துக்கு வருது. அதுல திரும்பி ஹெல்ப் ஹெல்ப்னு அடிக்க, ஓகே இது மூலமா நம்ம அந்த ஒரு ஸ்பிரிட் கூட கம்யூனிகேட் பண்ணலாம், இவங்களுக்கு முடிவு வந்துருச்சு வீட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால இவங்க திரும்பி என்ன பண்றாங்கன்னா அந்த டைப்ரைட்டிங் மூலமா கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணா. திரும்பி அந்தால அங்கேருந்து வந்து அந்த டைப்ரைட்டிங் மிஷினை தூக்கி போட்டு ஒரு உட உடைக்க, என்னதான்டா பண்ற, யார்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோயின் அங்க நின்றுட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பொண்ணு அட்டிக்குல ஓடுற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணையை துரத்திட்டு இவங்க திரும்பி அட்டிக்கே ஓட, அங்க அவங்க அப்பா இடிச்சால ஒரு டாய், அதே டாயை நம்ம ஹீரோயினும் தெரியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க காலால. அப்படி அந்த சத்தம் வந்த உடனே திரும்பி ரேடியோ ஆன் ஆயிடுச்சு. ரேடியோ ஆன் ஆன உடனே அந்த இருட்டுல பார்த்தா அந்த குட்டி பொண்ணோட ஆவி அங்க நிக்குது. அப்படி நின்ன ஆவியை இவங்க உத்து பார்க்கும் போது சருக்குனது ஓடி போகுமா இவங்களை தாண்டி. ரேடியோ ஒரு பக்கம் பாடிக்கிட்டே இருக்கு, அது ஓடின வழியில ஒரு பொம்மை மட்டும் கிடக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ரேடியோ ஆஃப் பண்ணா அந்த பொம்மை இப்ப மாயமா மறைஞ்சு போச்சு. இந்த ரேடியோ ஆன் பண்ணாதான் இவங்க எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த ரேடியோ ஆன் பண்ணா அந்த லேடி கிட்டக்க வேகமா வர இவங்க தப்பிச்சு ஓடிதான்னு சொல்லிட்டு அட்டிக்குல அந்த ஜன்னலை திறக்க ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த ஆளோட ஆவி திரும்பி அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை தூக்கி ஒரு கடாசு கடாசு கீழே போய் பொத்துன்னு விழுந்தவங்களுக்கு மயக்கமே வந்துருச்சு. இந்த டைமை வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டு அந்த லேடியோட ஆவி என்ன பண்ணுதுன்னா போயிட்டு திரும்பி ரேடியோவை ஆஃப் பண்ணிருச்சு. மயக்க தெரிஞ்சு ஏஞ்சவங்க நேரம் என்ன பண்றாங்க, இவங்களுடைய அந்த ரெக்கார்டிங் ரூம் இருக்குல்ல அதுக்குள்ள போய் பூட்டிக்கிறாங்க. மீன்வைல் வெளியில பார்த்தா இவங்க போனே எடுக்காதால செபா வந்துட்டு காலிங் பெல் அடிக்கும் போது அதனால அந்த பெல் அடிக்கிற சத்தமும் பிடிக்காம இந்த ஒரு ஆம்பளையோட ஆவி இருந்துச்சுல அந்த ஆளோட ஆவி என்ன பண்ணுதுன்னா கீழே போயிட்டு பேஸ்மெண்டோட கதவை மட்டும் ஓபன் பண்ணி விட்டுருச்சு. ஆட்டோமேட்டிக்கா மெயின் டோர் ஓபன் ஆகல, எம்மா வந்து கதவை திறக்கலன்னு தெரிஞ்ச செபா என்ன பண்றான்னா பின்னாடி வழியா போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் டோர் மூலமா என்ன பண்றான்னா வீட்டுக்குள்ள போறாரு. அப்படி பேஸ்மெண்ட் வழியா வரும்போது பிளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு எம்மா எம்மா அப்படின்னு தேடிட்டு வர இந்த ஆளோட ஆவி அப்படியே அந்த இடத்துல பட்டு நப்பீராயி நம்மளுடைய ஹீரோட கழுத்து அப்படியே மனுக்குன்னு உடைக்குது. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா திரும்பி வந்து போனை சுவிச் ஆன் பண்ணி சார்ஜ் போட்டு செபா வேற அறியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் ரூம்ல இருந்து மெசேஜ் பண்றாங்க. ஆனா அங்க இருந்து டவர் கிடைக்கல, ஏன்னா சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிருப்பாங்கல்ல அதனால டவர் கிடைக்கல. சரி டவர் கிடைக்குதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இப்பதான் என்ன பண்றாங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியில வராங்க. ஒன்ஸ் இவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே செபா அமிச்ச மெசேஜ் எல்லாம் வருது. சாரி இந்த மாதிரி என்னுடைய வேலெட்டை நான் அங்கேயே வச்சிட்டேன், நீ ஓகே தானே, யாரோ இந்த பைக்கை வேற எடுத்துட்டு போயிட்டாங்க, நான் வெளியில தான் இருக்க அறியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வர சரி ஓகே அவருக்கு டயல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க டயல் பண்ணும் போது பேஸ்மெண்ட்ல இருந்து போனோட சத்தம் கேக்குது. எங்கடா இவனோட போன் சத்தம் பேஸ்மெண்ட்ல இருந்து கேக்குதுன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் பக்கம் போனா அங்க செபா வந்து தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. சரி சரி ஒன்னும் இல்ல, ஆனா அமைதியாவா இங்க சத்தம் மட்டும் போட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவர்கிட்ட பேசாம என்னால பேச முடியாது இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காட்டுறான். நீ எதையாச்சும் பாத்தியா அப்படின்னு கேட்க, நான் எதையும் பாக்கலையே அப்படின்னு வந்துட்டு இவர் பதில் சொல்ல, சரி நான் உனக்கு இப்ப காட்டுறேன் பாரு அது வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டிவியை போட்டு பயங்கரமா சத்தம் வைக்கிறாங்க. ஏன்னா சத்தம் கேட்டாதான் அந்த ஆவி வரும்ல, ஆனா இந்த டைம் அந்த ஆவி வரல. அவங்க என்ன சத்தம் போட்டாலும் அந்த ஆவி வராம அந்த ஆவி இவங்க கிட்ட பிளே பண்ண சரி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோ ரூம்குள்ளார என்ன பண்ணிட்டாங்கன்னா செபாவையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு இதுல நான் சாங் போடுறேன் இப்ப இதுல ஒரு சத்தம் கேட்கும் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் அந்த பி குவைட்ன்ற சத்தத்தை கேட்டாங்கல்ல அதே சத்தத்தை செபாக்கும் போட்டு காட்டணும்னு சொல்லிட்டு இவங்க ஹெட்போனை செபாவோட தலையில போட்டு ஏதாச்சும் கேக்குதா அப்படின்னு கேட்டா எனக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்னு செபா சொல்ல எங்க கூட நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹெட்போனை போட்டு செக் பண்ணா அதுல அந்த ஆவியோட குரல் கேக்குது. ஒரு மாதிரி அமானுஷ குரல்ல நான் உன் பக்கத்துலதான் நிக்கிறேன், உனக்கு பின்னாடிதான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி ஹார்ட் பீட் ரைஸ் ஆக திரும்பி பார்த்தா பின்னாடி இந்த செபாவை காணும். என்னடா நடக்குது என்ன சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு செபாவை தேடிட்டு நம்மளோட ஹீரோயின் வந்தா அங்க வந்துட்டு ஹால்ல இந்த லேடி வந்துட்டு சோஃபா மேல உட்காந்துட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்க மட்டும் காட்டுறாங்க. அப்படி அவங்க செய்க காட்டிட்டே இருக்கும் போது இப்படிப்பட்டன்னு என்ன ஆகுதுன்னா அந்த ஆளோட ஆவி வருது. அந்த ஆளோட ஆவி இப்ப வந்து செபாவோட உடம்புல இருக்கு. அப்படி செபாவோட உடம்புல வந்து நம்மளுடைய எம்மா வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி அட்டாக் பண்ணும் போது தப்பிச்சு கிப்பிச்சு இவங்க திரும்பி அட்டிக்கே ஓடி வந்தா அந்த ரேடியோ திரும்பி சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. அதுவாவே சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. அப்படி அது சுவிட்ச் ஆன் ஆன உடனே இப்படி வந்து இந்த பொண்ணு அவங்களை தள்ளி விட வேற ஒரு டைமென்ஷன்ல போயிட்டு அவங்க உழறாங்க. உழுந்து என்ன நடக்குதுன்னு தெரியாம ஏஞ்சி உட்காந்தா அந்த குட்டி பொண்ணு குடுகுடுன்னு சிரிச்சுக்கிட்டே ஓடுது. அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இவங்க அங்க போய் நின்னு பார்த்தா இப்போ ஒரு காட்சி தெரியுது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல வாழ்ந்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்ப பேயா தெரிஞ்ச அந்த குட்டி பொண்ணும் அந்த லேடியும் ரொம்ப நார்மலான ஒரு உமன் அண்ட் குழந்தையா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க எதையோ தச்சிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை வந்து ஒரு டாலை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அப்பா வர டைம் ஆயிடுச்சு, இனிமே நம்ம அமைதியா விளையாடுவோம்ல, அந்த விளையாட்டை விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன வருத்தத்தோடய இந்த லேடி சொல்ல சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறப்ப அவங்க அம்மா அவளுக்கு ஒரு டாய் கொடுக்கறாங்க, துணியால செஞ்ச டாய். அதை வாங்கிட்டு போற பொண்ணு அப்பா ஓகே தானே அப்படின்னு கேட்க, ஏமா அப்படி கேக்குறேன்னு இல்ல அப்பா சிரிக்க கூட மாட்டாரு அப்படின்னு. அப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வார்ல இருந்தாரு, அங்க நடந்த ஒரு சில விஷயத்தால அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அவருக்கு சத்தனாலே பிடிக்கல, அதனால அவர் வீட்டுல இருக்கும் போது நம்ம சத்தம் இல்லாம இருந்தா மட்டும் போது என்ன அப்படின்னு சொல்ல சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதை கேட்டுக்கிறா. கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துல ஒரு ஆள் வரா, அது நம்மளுடைய ஹீரோயின் எம்மாக்கும் தெரியுது. அந்த ஆளோட பேரு ஈட்டோர். அவ
சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த லேடி பயந்து பயந்து என்ன பண்றாங்கன்னா இவனுக்கு ஃபுட்டை வந்து சர்வ் பண்றாங்க. அப்படி சர்வ் பண்ணும் போது ஏதோ ஒரு சத்தம் வரதானே செய்யும் கரண்டையில இருந்து ஏனத்துல இருந்து. அப்படி சத்தம் வர்றதுக்கே அந்த ஆள் பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுக்க அதை பார்த்து பயந்து மூடியே கீழே தள்ளிட்டாங்க. அது பீங்கா மூடி சிறுசுல அது கீழே வந்து நொறுங்குற சத்தம் கேட்டு இவனுக்கு செம்ம ஆத்திரம் வந்துருது. அது பொறுமையா எடுக்கும் போது ஐ எம் சாரி அப்படின்னு இவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது நொறுங்கினது கூட இந்த ஆளுக்கு கோவம் வரல, இவங்க பேசினோடனே அப்படி ஒரு கோவம் வருது. பலார்னு ஓடுறாங்க கண்ணத்திலே ஒரு அடி. அதை பார்த்து இந்த பாப்பாவும் அப்படியே பயந்து நடுங்கி அங்க உட்காந்துருக்க. இவங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டாங்க. அப்படியே இந்த சீன் அங்க முடிய சாப்பிட்டு போயிட்டு போய் ஒரு சேர்ல உட்காந்துட்டான். அப்ப அந்த லேடி வந்து அந்த பொம்மை அந்த பொண்ணு கிட்ட இருந்து அந்த ரேடியோ பக்கத்துலதான் வச்சிருப்பாங்க. சரி அப்பதான் தூங்குறாரு, இந்த பொம்மையை எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த பொண்ணு வந்து அந்த பொம்மையை எடுக்கிற டைம்ல தெரியாம ரேடியோ கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே அதை ஆட்டோமேட்டிக்கா பாட ஆரம்பிக்க அதை சுவிச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணும் போது இவங்க பேசுறாங்க, ஒண்ணும் இல்லைங்க ஒண்ணும் இல்லைங்க கோவப்படாதீங்க தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு. அந்த பாட்டு சத்தமும் இவனுக்கு இரிட்டேட் ஆகுது. இவங்க பேச பேச இன்னும் இரிட்டேட் ஆகி பைத்தியமானவன் அப்படியே இவன் பொண்ணை ஏதோ பண்ணலான்னு அப்படியே போற டைம்ல இவங்க அம்மா போய் தடுக்கிறாங்களா. தடுத்தவங்க மேல கோவம் வந்து கழுத்தை நெரிச்சு அம்மாவை கொல்ல அதை பார்த்த இந்த பொண்ணு போதுண்டா உன்னுடைய கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அப்பாவையே கொன்னுடுறா. அதை நிழலா மட்டும் காட்டுறாங்க. இருந்தாலும் அந்த கத்திரிக்கோளால குத்து வாங்கினவன் அவன் பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண அந்த குழந்தையும் செத்துறா, இவனும் செத்துறான். இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி இந்த வீட்டுல நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே வேற ஒரு டைமென்ஷனுக்கு போன நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்க. இப்படி ஆயிருக்கு அப்படின்னு இவங்க பாத்துட்டே இருக்கும் போது அங்க அடிபட்டு விழுந்து உட்காந்தவன் சட்டனா ஏஞ்சி இப்படி வந்து ஹீரோயின் கழுத்தை பிடிக்கிறான். பிடிக்கும் போது அது அவன் கிடையாது, செபா. செபாவோட உடம்புல இப்ப அவனோட ஆவிதான் இருக்கு. எப்படி தன்னோட ஒய்ஃப கொண்டானோ அதே போல எம்மாவோட கழுத்தை நெரிச்சு கொள்ள ட்ரை பண்ணும் போது அவங்க கையில கிடைக்கிறது பக்கத்துல இருந்து அந்த விளையாட்டு பொருள் தான். இதை எடுத்து அவனோட மண்டையை காட்டி ஒரு அடி அடிக்க அவன் கீழே விழுந்து அடுத்த நிமிஷம் கடகட கடகடன் என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே வந்துட்டாங்க. இவங்களை தேடிட்டு செபாவும் கீழே வர அந்த ஸ்டுடியோ இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஸ்டுடியோல எம்மாவோட உருவம் தெரியுது. அவ ஸ்டுடியோ உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு அவளை தேடிட்டு ஸ்டுடியோ உள்ள போனா வெளியில இருந்து ஸ்டுடியோவை வந்துட்டு இவங்க பூட்டிட்டாங்க. என்னன்னு பார்த்தா தெரிஞ்சது ரிஃப்ளெக்ஷன் போல இருக்கு. அந்த மரமண்ட பேய்க்கு அது தெரியல, அதனால உள்ள போய் மாட்டோன்னே இவங்க வெளியில இருந்து பயங்கரமா பாட்டை பிளே பண்ணி அதுக்கு வந்து அந்த சவுண்டை கொடுத்து என்ன பண்றாங்கன்னா ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுத்துறாங்க. அவன் உடைக்கிறான், அது பண்றான், இது பண்றான். இவங்களா வெளியில இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டுமே ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. வீட்டோட அலாரம், டிவியோட சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சத்தத்தை கிரியேட் பண்ணும் போது ஒரு வழியா அந்த இடத்த உடைச்சுக்கிட்டு அவன் வெளியில வந்தா இவங்க அட்டிக்கு வந்துட்டாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க. அந்த டைம்ல அலாரம் இன்னும் அதிகபட்சமா கத்த இவன் ஒரு பக்கம் வந்துட்டு என்னமோ பண்ணும் போது அந்த வீட்டுல இருக்கிற பவர் மொத்தமா ஷட் டவுன் ஆயிடுச்சு. அப்படி ஷட் டவுன் ஆனோட இவங்களால இனிமே சத்தத்தையே கிரியேட் பண்ண முடியாதுல. அப்போ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி செய்க மட்டும் காட்டுறான். ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரேடியோ மட்டும் பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரேடியோல இப்ப யாரோட குரல் கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டோரி, இந்த செத்து போனாலும் ஆவி, அவனுடைய ஒய்ஃப் குரல் கேக்குது. அது மட்டும் இல்லாம அவனுடைய குழந்தையோட குரலும் கேக்குது. இதை கேட்டோடனே இவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இவனுக்கு யாரோட சத்தம் சுத்தமா பிடிக்கலன்னா இவங்களோட ஒய்ஃபோட குரலும் அந்த பொண்ணும் பேசலாம் சுத்தமா பிடிக்குது அவனுக்கு. ஸ்பெசிபிக்கா அந்த குரலுக்கு தான் இவனுக்கு கடுப்பாகுது. அதை இவங்க புரிஞ்சு அவனை பார்த்துட்டே இருக்கிற டைம்ல இந்த அம்மாவோட ஆவியும் இந்த பொண்ணோட ஆவியும் வந்து நம்ம ஹீரோயின் எம்மாவோட கைய பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவங்க மாட்டு கத்துறாங்க, ஆனா சத்தமே வரல. என்னடா நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இப்படி பட்டுன்னு எம்மாவும் கத்தும் போது அந்த சத்தம் தாங்காம இவன் மண்டையை பிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உக்காறான். ஒரு லிமிட்டுக்கு மேல செபாவோட உடம்புல இருந்து அந்த ஆவி தனியா போக, தனியா போனதுக்கு அப்புறமும் விடாம இவங்க வீறு 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 வீறுனு ஹை பிச்சதை கத்த அங்க இருக்கிற இடம் பொருள் எல்லாம் தட தடன்னு ஆடுற அளவுக்கு ஒரு வைப்ரேஷனும் ஒரு பிச்சும் கிரியேட் ஆகுது. ஒரு கட்டத்துல அந்த ஆவி அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா செபா மீண்டுட்டாரு. அதோட இந்த பொண்ணு அம்மா இருந்தாங்கல்ல அவங்களும் அந்த இடத்துல இருந்து வேனிஷ் ஆக ஒரு வழியா ரேடியோக்கு பிடிச்ச பேய நம்ம எம்மா ஓட்டிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அப்படின்னு காட்டினா எம்மாவோட அப்பா பீட்டர் ஹாஸ்பிட்டல் இருந்தார்ல, அவர் நல்லா ஆயிட்டார் போல இருக்கு, வீட்டுக்கு வந்துட்டாரு. சரிப்பா கிளம்புறதுக்கான டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது எம்மா மட்டும் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. பீட்டரும் செபாவும் போயிட்டு லக்கேஜ் பேக் பண்ண போறாங்க. எம்மாவோட அம்மா சொல்றாங்க உங்க அப்பா திரும்பி அட்டாக் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும் போது அதெல்லாம் பயப்படாதீங்க, அது அப்பாவே கிடையாது, இதுதான் சரியாயிடுச்சு, அப்பா கண்டிப்பா உங்களை அட்டாக் பண்ண மாட்டாரு என்ன அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் வந்து தன்னோட அம்மாவுக்கு கொடுத்துட்டு தைரியமும் சொல்லிட்டு இவங்க தன்னோட பாய் ஃப்ரெண்டோட திரும்பி வந்துட்டாங்க அவங்களுடைய வீட்டுக்கு. வந்தவங்க இப்போ ஒரு ஆடிஷன் போறாங்க, நல்லாவே ஆடிஷன்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்டா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணல இப்ப நல்லா பண்றாங்கன்னு பார்த்தா பேயே பார்த்து பயம் போயிடுச்சு இவங்களுக்கு. அதை பார்த்தே கத்தி வந்து அந்த பேய ஓட்டிட்டாங்க. இனிமே மனுஷங்களை பார்த்தா பயப்பட போறாங்க, அதனால இவங்களுடைய டேலண்ட் நல்லா வெளியில வந்து அந்த ஆடிஷன்ல செலக்டும் ஆயிட்டாங்க. ஒரு சாங்கையும் இவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அந்த சாங்க தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு போட்டு காட்டும் போது ஓகே நாட் பேட் அப்படின்னே, என்ன நாட் பேடா அப்படியா இருக்கு அப்படின்னே இவங்களுக்குள்ள ஜாலியா இருக்கிற அந்த மொமெண்ட்ஸை காட்டி திரும்பி அதே ஊர்ல காட்டுறாங்க. இந்த பைசைக்கிள் திருடனால அவன் வந்து ஒரு திருடா அண்டு எங்கேயாச்சும் பொருள் கடந்தா அதை எடுத்துட்டு போற
போறான் போல இருக்கு. அவன் அந்த பைசைக்கிளை ஓட்டிட்டு வரும்போது அவனுடைய கண்ணுக்கு இந்த ரேடியோ தெரியுது. ஏன்னா எம்மா என்ன பண்ணிருக்காங்க, இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த அட்டிக்கில இருந்த பழைய பொருள் எல்லாத்தையும் குப்பையில போட்டாங்க போல இருக்கு. சோ அந்த மாதிரி இந்த வாளுக்கு இந்த ரேடியோ கிடைக்க அதை எடுத்துட்டு இந்த பான் ஷாப் இருக்கும்ல அடகு வைக்கிற கடை, அந்த இடத்துல போய் இதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, இது ஒர்க் பண்ற மாதிரி தெரியல, நான் வேணா 10 யூரோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10 யூரோ கொடுத்ததுக்கு அப்புறமா அதை வாங்கிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஆனா இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கோசரம் அந்த கடையில அந்த லேடி என்ன பண்றாங்க, இதை பிளக் இன் பண்ணி ஆன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஆன் ஆகல. சரி ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த ஓரமா எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து ஒரு லேடியோட பெயிண்டிங் இருந்தது, நிறைய வாங்கி வைப்பாங்கல்ல பெயிண்டிங் பழைய பொருள்லாம், அதை போயிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு துணியை போட்டு மூடிட்டு இவங்களுடைய ஒர்க்கை வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்புட் என்ட்ரி கொடுப்பாங்கல்ல இன்னைக்கு என்னென்னலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்க போத்தி விட்டாங்கல்ல ஒரு துணி, அந்த துணி உள்ள இருந்து யாரோ ஒரு லேடி வந்து கிரால் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு, அதாவது தவழ்ந்து வர மாதிரி இருக்கு துணி உள்ளார. இவங்க திரும்பி பாக்குறப்ப அந்த இடத்துல துணியும் அந்த போர்ட்ரேட் இருந்துச்சு, அந்த பிக்சர் அது மட்டும் கீழே விழுந்து கிடந்தது. சரி தெரியாம ஒழுங்கா வச்சிருக்க மாட்டாதனால விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி அதை அதே இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டு அது மேல துணியை போட்டு திரும்பினா இந்த மாதிரி ஒரு உருவம் அங்க நிக்குது. அதை பார்த்து பயந்து இந்த பக்கம் திரும்பினா இந்த படத்துல இருந்த அந்த உருவம் இருந்துச்சுல அது காணும். இது ரேடியோ பேய் கிடையாது, போட்டோ பேய் போல இருக்கு. அடுத்த படத்துக்கோசரம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வீடு மாதிரி கொடுத்து நமக்கு ஒரு திகிலான ஒரு சீனை காட்டி இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. எப்படி இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சா? ஓகே, அடுத்த படத்தோட வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ண மறக்காதீங்க. மைண்ட் ஹெல்த்தி நல்லா பாத்துக்கோங்க. டேக் கேர், பை பை.